My dear parents, teachers and students, me and Radha Madam are very, very happy and excited to involve in the development of education in Vishwaksena group of institutions. உங்களோடையும் உங்கள் குழந்தைகளோடையும் ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடந்த சில நாட்களாகவே நம்ம பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு பலவிதமான விளையாட்டுகளை துவக்கிட்டோம். We believe in total quality management. அதாவது கல்வி நிறுவனம் தழுவிய முழுமையான தரக்கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை நம்ம ஒரு குழந்தைகளுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது வெறும் படிப்பு படிப்பத்துக்காக மாத்திரம் நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதிகளை பார்க்கும் பொழுது ப்ரீகேஜிலேருந்து பிஹெச்டி வரையிலே பள்ளிக்கூடத்துக்கு மழையில் கூட ஒதுங்காமல் நம்மளால் படிக்க முடியும். எவ்வளவோ வசதிகள் இருக்கிறது, ஆன்லைன் கிளாஸஸை நிறையா இருக்கிறது. அப்போ எதுக்காக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சில வசதிகள் நம்ம வீட்டில் இல்லை, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அதுவும் நம்ம பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பெரிய வளாகம், 10 ஏக்கரா, ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு தனி பிளே கிரவுண்டு, விசாலமான வகுப்பறைகள், அதில் எத்தனையோ கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாடலாமா இல்லையா குழந்தைகளுக்கு? அதற்காகத்தான் இந்த பல விதமான விளையாட்டுகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். வெறும் படிப்பு தான் படிக்கிறோம், நிறைய மார்க் வாங்கணும், ஐஐடி போகணும், நீட் படிக்கணும், எம்பிபிஎஸ் ஆகணும், இது மாத்திரம் அல்ல வாழ்க்கை. இந்த டோட்டல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கோம். அதாவது வளரக்கூடிய காலங்களில் அந்த குழந்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்களுக்கு நாம் ஒரு வடிகால் அமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை என்று வரும்பொழுது அவர்களால் ஒரு சவால்களை சந்திக்க முடியாது. சோதனைகளை சாதனையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன கேம்ஸ் வேணும்? இன்ஃபேக்ட் ஒரு 15 நாட்களுக்கு முன்னே அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும், எந்த கேம் வேணும் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் ஃபுட்பால் ஆடணும் விரும்புகிறேன், நான் செஸ் ஆடணும் விரும்புகிறேன், நான் கோகோ விளையாடணும் விரும்புகிறேன், நான் கேரம் ஆடணும் விரும்புகிறேன், நான் செஸ் விளையாடணும் விரும்புகிறேன், பேட்மிண்டன் விளையாடணும்னு விரும்புகிறேன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரி, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களாம் எப்படி வந்தாங்கன்னா இப்படித்தான் வந்தாங்க. ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. டாக்டர் வீரமுத்துவேல், இந்த சந்திரனாயன் 3 அவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து அவர் அந்த நிலைக்கு வந்தது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது வெறும் புத்தகங்களை மட்டும் படிக்க மாட்டேன், நிறைய விளையாட்டுகளை பங்கேற்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது பாருங்க அந்த வீடியோவை. எல்லா செமஸ்டர்லையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வருவேன். இது வர்றதுக்காக எல்லா சமயத்துலேயும் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். படிக்கும்போது 100% ஃபோக்கஸ்டோட நல்லா புரிஞ்சு படிக்கணும்னு நினைப்பேன். அதுவே எனக்கு நல்ல பர்சன்டேஜ் மார்க்ஸை வாங்கி கொடுத்தது. என்ன கேட்டிங்களா? அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் அந்த கேம்ஸ் எல்லாம் நாங்கள் கோச் கொண்டு வரப்போகிறோம். பள்ளி வளாகத்தில் நிறைய கிரவுண்டெல்லாம் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு எந்த துறையில் அதிகமான விருப்பம் இருக்கிறதோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ, அதில் அவங்கள நீங்கள் ஈடுபடுத்தணும். இப்போ ஒரு குழந்தைக்கு கிரிக்கெட் இஷ்டமா, அந்த பையனுக்கு இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வாங்கி கொடுங்க. ரைட், மேட்ச், அந்த குழந்தைகளோடு உட்காந்து மேட்சை நீங்கள் பாருங்கள். ஒரு குழந்தைக்கு செஸ்ஸில் ஆசையாக இந்த செஸ் போர்டு வாங்கி கொடுங்க. அதுவும் மேக்னெட்டிக் செஸ் போர்டு, ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, 100-200 ரூபாயிலே கிடைக்கும். ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு வாங்கி கொடுத்தீங்களாண்ணா, நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி உங்கள் குழந்தைகிட்ட எல்லாம், நீங்கள்லாம் செஸ்ஸு விளையாடணும் அப்படின்னா அந்த செஸ் போர்டையும் உங்கள் ஸ்கூல் பேக்கில் கொண்டாங்க. ஏதோ ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குது, சாப்பிட்டுட்டோம், அரை மணி நேரத்தில் 10 நிமிஷம் சாப்பிட்டாச்சு, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குன்னா அந்த செஸ்ஸு விளையாட ஆரம்பிங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பஸ் வரல, அந்த நேரத்தில் செஸ்ஸு. உங்களுடைய வீடுகளில் உங்கள் குழந்தைக்கு செஸ்ஸு தெரியுமா, நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் அந்த குழந்தைக்குள்ளோட விளையாடுங்க. இது தான் சுசீலா விஸ்வநாதன் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் செஞ்சாங்க. அப்படி உருவானவர் தான்
விஸ்வநாதன் ஆனந்த். அவங்க குழந்தைகள் அதே மாதிரி வர முடியும். அந்த விஸ்வநாதன் ஆனந்தனுடைய குடும்பம்னு நன்றாக தெரியும் எனக்கு, ராதா மேடத்துக்கும். அது மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு ஷட்டில் காக் விளையாட ஆசை இருக்கா, நான் ரெடி பண்ணி கொடுக்குறோம், இன்னும் சீக்கிரத்தில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த குழந்தைகளுக்கு அந்த ஷட்டில் காக்கு ராக்கெட் வாங்கி கொடுங்க, அந்த ஷூஸ் வாங்கி கொடுங்க, அந்த இது வாங்கி கொடுங்க. நாங்களும் ஒரு கோச் வைக்க போகிறோம். அதே மாதிரி கேரம் என்ன, ஃபுட்பால் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நாங்களும் அவங்களும் சொல்லிக் கொடுக்குறோம். நான் என்ன செய்யலான்னு இருக்கேன்னா, ஒரு பெரிய ரிசர்ச்சுங்க, அதில் டாக்டர் ஆண்டர்ஸ் எரிக்சன் என்றவர் ஒரு புக்கு, இவர் பெரிய ஒரு டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸரு. அவர் என்ன சொல்கிறாரு, வேர்ல்டு கிளாஸ் எக்ஸலன்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, 10 வருடங்களில் 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றார். எத்தனை வருஷங்களில், 10 வருடங்களில் 10,000 மணி நேரம் எடுத்த துறையில் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த துறையில் அவங்க வேர்ல்டு கிளாஸாக வர முடியும்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் லாஸ்ட் வீக், உட்காந்து பாருங்கள். இந்த குழந்தைங்களை சூஸ் பண்ணிவிட்டு அவர்களுக்கு இந்த ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க போகிறோம், எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றம் நடத்தினாங்க, என்ன அழகாக பேசினாங்க, அதிர்ந்து போயிட்டேன் நானே. ஸோ இன்றைக்கு நான் ப்ரேயரில் உங்கள் குழந்தைகள்ட்ட எல்லாம் சொன்னேன், யாருக்கெல்லாம் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறதோ உங்கள் நேமை பதிவு பண்ணுங்கள், உங்களை ஒரு பெரிய மேடை பேச்சாளராக நாங்கள் மாற்றுகிறோம் என்று. எனவே பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு டோட்டல் பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், டோட்டல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் கொடுப்பதற்கு விஸ்வக்சேனா பள்ளி நிர்வாகத்தினரும், ஆசிரியர்களும், நானும், ராதா மேடமும், சாய்லட்சுமி அவர்களும், நம்ம பிடி மாஸ்டர்களும், அனைத்து ஆசிரியர்களும் காத்து கொண்டிருக்கிறோம். நமது குழந்தைகளுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை நம்ம அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.